வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். துலா ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள், பணவதற்கும் செல்வம் அடைவதற்குமான பரிகாரங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் துலா ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். ஆராதனை, நீங்கள் அதிகமாக ஆராதிக்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவிங்க, வெங்கடேஸ்வர சுவாமி, சுப்பிரமணிய சுவாமி, ஹனுமான், விஷ்ணு தேவதைகளுங்க. நீங்கள் திசை வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அக்னி மூலை வளராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். கிழக்கு நுழைவாயில் உங்கள் வீட்டில் வசியுங்கள், சரிங்களா? துதி பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேய சுவாமி தண்டகம், விஷ்ணு தோத்திரம், சுப்பிரமணிய சோத்திரம், லட்சுமி சோத்திரம், தட்சிணாமூர்த்தி சோத்திரம் தினமும் பாராயணம் செய்யுங்கள். அரச மரம் கொண்ட ஹனுமான் ஆலயத்தை தரிசித்து மரத்தை 21 முட்டை சுற்றி பிரதிஷ்டம் செய்து வாருங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்திற்கு சென்று சேவித்து பயனடையுங்கள். அடுத்து உங்கள் செடிகள், ராசியான செடிகள், அரச மரம், பலாமரம், வேப்ப மரம் உங்களுக்கு நன்மைகள் விளைவிக்கும் செடிகள். அடுத்து நீங்கள் அணிய வேண்டிய கற்கள், மாணிக்கம் உங்களுக்கு சர்வ விதத்திலும் லாபம் தரக்கூடியதாக உள்ளது. அதிகமான பணப்புழக்கம் இல்லாத நிலையில் நீங்கள் நீலக்கல் உங்களுக்கு மிகுந்த உபகாரம் உடையதாக விளங்கும். போதுமான மட்டில் செல்வம் அடைந்த பின்னர் நீலக்கல்லை உபயோகிக்க அணியாதீர்கள். மாணிக்கத்தை மட்டுமே சாஸ்வதமாக அணிந்து கொள்ளுங்கள். எந்திரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூர்ம எந்திரம், மத்ஸ எந்திரம், குரு கிரக எந்திரம் நன்மை பயக்கும். ஓம் நமோ வெங்கடேசாய நம என்ற திருமலை வெங்கடேஸ்வரனின் திருநாமத்தை தினந்தோறும் 108 முறை மந்திர உச்சாண்டம் செய்யுங்கள். உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சியம் பொங்கும், செல்வம் பெருகும், பணவரவு அதிகரிக்கும், வரவேண்டிய பணம் வந்து சேரும், அனைத்தும் நன்மையாக பயக்கும். இந்த பரிகாரங்கள் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். இதை தினமும் செய்து நன்மை அடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.